வணக்கம் இது தமிழ் வாசனை நான் உங்கள் தொழில் மதி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸ்கோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்கோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டோன் வைக்கணும் அப்படின்னிங்கன்னா இதை மாதிரி இருக்குது சிங்கிள் ஸ்டோன் டபுள் ஸ்டோன் மல்டிபிள் ஸ்டோனும் இருக்கா எந்த ஸ்டோனாக இருந்தாலும் அதோட லேயர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது வந்து தைக்கிறத விட இது வந்து ஒட்டுறதுக்கு தான் இந்த இது வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஃபேப்ரிக் க்ளோ அந்த க்ளோவை வந்து நம்ம போட்டுட்டு இதை ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஃபிட்டா நின்னுடும் ஆனால் வந்து வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக எப்படி நம்ம பண்ணாலும் அது போக தான் செய்யும் ஃபேப்ரிக் க்ளோன்னு மட்டும் கிடையாது நம்ம ஸ்டிச் பண்ணா கூட ஒரு சில நாட்கள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பொறுத்து தான் நமக்கு வந்து இதெல்லாம் உழைக்கிறதே இருக்கும் இருந்தாலும் நம்ம அழகுக்காக அது பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இப்போ சரி ஸ்டோன் தைக்கணும் அப்படின்னிங்கன்னா மேலே கொஞ்சம் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுருங்க நாட் மாதிரி போட்டுட்டு இந்த பர்ஃபெக்ட் இருக்குல்ல ஸ்டோன் தைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை இந்த ஸ்டோனை வந்து கரெக்டான லெவலுக்கு வச்சுட்டு ஒவ்வொரு அந்த ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஸ்டோனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸில் தான் வந்து இந்த ஊசி போயிட்டு வரா மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படியே கடை கட 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 நீங்க தைச்சிட்டே போலாம் அப்படின்னா தைக்க முடியாது கையிலயும் தைக்கலாம் இந்த ஸ்டோனு நம்ம எப்படி துணிலாம் தைக்கிறோமோ அதே மாதிரியே வந்து தைச்சிக்கலாம் இந்த மணிலாம் தைப்போம் பார்த்தீங்களா மணி ஒர்க்லாம் கொடுப்போம் நிறைய ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம டிசைன் கேட்ட மாதிரி அந்த மணிலாம் வச்சு தைக்கலாம் அதுவும் நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன் இதே போல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹோல்ஸ் பார்த்து தைக்கணும் அதை விட முக்கியமான குறிப்பு என்னன்னா நீடல் சாதாரணமாக ஒரு சமிக்கி இல்லாட்டி ஸ்டோனில் படும்போது கண்டிப்பாக வந்து தெரிக்கும் ஊசி தெறிக்கும் அதனால் பார்த்து ரொம்ப பொறுமையாக தேங்க கண்ணில்லாம் படப்போகுது இது பாருங்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தைச்சது வந்து ஸ்டிஃபன் என்ன இருக்குது இது வரைக்கும் தைச்சது இப்போ நான் தைச்சிட்டு காட்டுறேன் ஸ்டோன் தைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்டோன் வைக்கிறீங்க பிளவுஸ் வந்து மாடல் அந்த அழகை காட்டுறதுக்காக தான் ஸ்டோன் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படியே அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுக்கும் போது நீங்க இந்த ஸ்டோனைக்கு நீங்க கொண்டு வந்து தான் தைக்கணும் ஸ்டோன் மட்டும் கிடையாது லேஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் என்னன்னா லேஸ்ன்னும் போது நமக்கு வந்து நம்ம ஷேப்க்கு வந்து ஈஸியா அமைஞ்சிடும் நம்ம எந்த ஷேப்க்கு கொண்டு வருமோ அந்த ஷேப்க்கு வந்து நின்றுடும் ஆனா ஸ்டோன் அப்படி கிடையவே கிடையாது கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் தான் ஆகணும் நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்க்கு இந்த துணியையும் நம்ம கொஞ்சம் வளைச்சி பார்க்கணும் இந்த ஸ்டோனையும் வந்து அந்த லெவலுக்கு நம்ம பிடிக்கணும் இப்படி பிடிச்சி அந்த மாடலுக்கு ஏற்ப வளைக்காமல் என்னென்ன ஷேப் வருதோ அந்த ஷேப்கெலாம் நம்ம கொண்டு வந்து தையல் போட்டால் தான் அந்த நம்ம என்ன மாடல் கொடுத்துருக்கோமோ அந்த மாடல் ரொம்பவே அழகாக வந்து நிற்கும் பாருங்க இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த வளைவெல்லாம் வரும்போது ரொம்பவே தைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டம்னா என்ன சொல்கிறது நம்ம அந்த லெவல்க்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடலாம் தையல் போட்டுட்டு வந்துடலாம் ஆனால் இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வளைவாக கொடுத்துருக்கோம் அதுக்காக வளைச்சி தைக்கிறதுக்கு வந்து நம்ம பார்த்து தைக்கணும் சும்மா அங்க ஸ்ட்ரைட்டா தைச்சிருக்கோன்னு சொல்லி நீங்க அப்படியே ஷேப்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட ப்ளவுஸ் மாடலே வந்து சேஞ்ச் வளைவுனாலோ ஸ்டோன்ல வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா தைக்கணும் இப்படி பார்த்து வளைச்சு இங்க பாருங்க இது மட்டும் கிடையாது இங்கேயும் வந்து நமக்கு இதுக்குள்ளேயும் வந்து நமக்கு வளைவு ஷேப் வருது தெரியுதுங்களா அதனால் நம்ம இன்னும் பார்த்து அந்த ஷேப்புக்கு நல்லா திருப்பி தைங்க இப்போ இது வரைக்கும் தச்சாச்சு இந்த எண்டு வருதுல இந்த கார்னர் இதை மாதிரி கார்னர் வரும்போது இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதுவே லேஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து இப்படி கொடுத்து தைச்சிட்டு போயிடலாம் ஆனால் ஸ்டோன் ஒர்க்கு அப்படின்னு சொல்லும் போது இப்படி கொடுத்தோன்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு இப்படி வளையாது தெரியுதுங்களா வேற ஒரு ஷேப்க்கு நமக்கு கொண்டு வரமே தவிர அந்த வளைவு ஷேப் வந்து சரியானதாக அமையாது அதனால என்ன பண்ணுறீங்க இந்த ஷேப்க்கு கொண்டு வாங்க கையிலயே எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் தூரத்துக்கு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிடுங்கிட்டா இந்த ஷேப் வந்து பாதியில வந்துடும் இப்போ என்ன பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுல வந்து நம்ம ஒன்று பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேயர் இருக்குல்ல இதை வந்து நம்ம தேவையான லெவலுக்கு கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் இந்த ஸ்டோன் வந்து ஒரு ரெண்டு கட்டு அப்படி பிரிச்சுட்டோன்னா இந்த அடியில் இருக்க பேப்பர் தான் நமக்கு இருக்கும் ஸ்டோன் வந்து கலண்டிடும் ஆனால் இதை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம் பண்ணுன்னா அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் அந்த பேப்பர் இருக்கும் ஸ்டோன் வெளிச்சு இது இருக்கு இப்போ என்ன பண்ணுங்க இந்த வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த ஸ்டோனை அந்த சைடில் இருக்க ஸ்டோனை இப்படி மேலே வைங்க கரெக்டாக அந்த இந்த பாயிண்ட்டுக்கு ஏத்து நம்ம பண்ணணும் உங்களுக்கு அந்த வளைவு வருதுல அந்த வளைவில் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கே ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக நாட் போட்டுருங்க பாருங்க எண்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட்டு சைடோ கொஞ்சம் விட்டோன்னா நம்ம ஸாரீக்கு வந்து ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டு சைடோ வந்து ஸ்டோன் வரும் ஸ்டோனுக்கு நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைடாக எடுத்துகிட்டு வராதிங்க தையலை சைடாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீடல் உடையும் நீடல் உடைஞ்சா கூட மாற்றிக்கலாம் அந்த ஸ்டோன்லாம் செதறும் போது கண்ணில் படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால கவனமாக தைக்கணும் இது வந்து கையிலையும் தைக்கலான்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் கண்டிப்பா எப்படி கையில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஈஸியாகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க எண்டு வந்தாச்சு எண்டிலையும் பாருங்கள் எண்டில் எனக்கு வந்து நான் அவ்வளோ கரெக்டாக கவனமாக தைச்சிட்டு வந்தேன் இருந்தாலும் நீடில் வந்து ஸ்டோனில் பட்டு டிசைன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிசைன் சிம்பிள்னு சொல்ல முடியாது வளைவுன்னு வந்தாலே பிக்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பிளெயின் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு அழகாக கொடுக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்டோன் வந்து இப்படி தான் தைக்கணும் இது தான் தைக்கிற முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்க அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம தமிழ் வாசினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி